இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு தோல் சீவி வச்ச பொட்டேட்டோஸை கழுவி வச்சுக்கலாம். இப்போ 50% வேகிற அளவுக்கு நம்ம பொட்டேட்டோஸை பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்து வெளியே தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு சாப்பிடலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே 50% வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம போடுறது செகண்ட் ஷிஃப்ட். நம்ம ஆல்ரெடி 50% ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸை இப்போ நம்ம செகண்ட் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சூப்பராக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த மாதிரி டாப்பிங்ஸ் வேணால் போட்டுக்கலாம். உப்பு மிளகாத்தூள் போட போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் மயோனைஸ் கெட்சப் இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ்லாம் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.